என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை தகவலை சொல்வதே. விநாயகர் பிரசாதத்தை வாங்க மறுத்தாரா நடிகர் கார்த்தி? தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் விசேஷமாக புதுமையாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியில் வீட்டு வசதி வாரிய தலைவரும் துணைத் தலைவருமான பூச்சி முருகன், பொருளாளர் நடிகர் கார்த்தி ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது. பிரம்மாண்டமாக விழா நடந்தது. பல நடிகர் நடிகைகள், நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு பாயாசம் வழங்கப்பட்டது. இதில் என்னென்னா, அந்த விழா முடிஞ்ச உடனே அர்ச்சகர் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுப்பார் இல்லையா. பிரசாதம் கொடுக்கும் பொழுது நடிகர் கார்த்தி அதை வாங்காமல் மற்றவங்க கொடுங்க அப்படின்னு சொன்னது வீடியோவில் பரபரப்பென்று அதிர்ச்சியலைகளை ஏற்படுத்தி விட்டது. விநாயகர் சதுர்த்தி பிரசாதத்தை வாங்க நடிகர் கார்த்தி மறுப்பு மறுப்பு மறுப்புன்ட்டு கொளுத்தி போட்டாங்க யூடியூப்பில். விவரம் தெரியாதவங்க, இதில் ஏதோ ஒரு உள்கத்து இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், கார்த்தி அவருடைய தந்தை சிவகுமார், அவருடைய மூத்த அண்ணன் சூர்யா ஆகிய அனைவருமே இந்து மதத்தில் நம்பிக்கை உண்டவர்கள். அது மட்டும் இல்லை, குலதெய்வ கோயிலுக்கு எப்போவுமே பூஜை வழிபடுவாங்க. அவங்க குலதெய்வ பூஜை வழிபட்ட பிறகு தான் மற்ற விழாக்களை தொடங்குவாங்க. அங்கே எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் தெரியும். அது சான்றிதழ் சான்றும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விநாயகர் பிரசாதத்தை எப்படி கார்த்தி வாங்க மறுப்பார் என்று கேள்வி எழுந்தது. அப்புறம்தான் தெரியுது, முதல்ல சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காரு. முதல்ல அர்ச்சகர் சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காரு கார்த்தி, அதை வாங்கி சாப்பிட்ருக்கிறார் கார்த்தி. ரெண்டாவதாக பாயசம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார், அந்த பாயசம் தான் மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு கார்த்தி. இதுதான் நடந்தது. அவசர கோலத்தில் எல்லாரும் ஐயோ கார்த்தி விநாயகர் சதுர்த்தி பிரசாதத்தை வாங்க மறுத்துட்டார், வாங்க மறுத்துட்டார் என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள். இதன் மூலம் என்னுடைய யூடியூப் நண்பர்களுக்கு ஒன்று வேண்டுகோள் என்னென்னா, ஏஜி மாடர்ன் மீடியாவும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது. யூடியூபு இப்போ நமக்கு அரசாங்கத்திலிருந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு. சென்சார் இல்லாமல் நான் செய்தியில் போட்டுக்கிட்டுருக்கோம், அதில் சுதந்திரமும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த யூடியூப் சுதந்திரத்தை, செய்தி சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. உண்மையிலே கார்த்தி பிரசாதத்தை வாங்கியிருக்காரு, அப்படி இருக்கும்போது ஏன் பிரசாதத்தை வாங்க மறுப்பு என்று செய்தி போட வேண்டும் என்பது தான் நம்முடைய கேள்வி. இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். நேர்களை, இதுபோன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜி மாடர்ன் மீடியா சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.